நடிகர் விஜய் எப்போதுமே சத்தம் இல்லாம பல உதவிகளை செஞ்சுட்டு வராரு. சமீபத்துல கூட தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களுக்கு யாருக்குமே சொல்லாம நைட்டுடன் நைட்டா சென்று உதவி தொகை கொடுத்து ஆறுதல் சொல்லி திரும்பினாரு. இந்த நிலையில விஜய் சத்தமே இல்லாம செய்துள்ள மற்றொரு உதவி பற்றி தகவல் வெளியாகிருக்கு. சென்னையில ராமபுரத்தை சேர்ந்த ஐடி கம்பெனியில பணியாற்றும் ஒரு பெண் பணி முடித்து அதிகாலையில் திரும்பும் போது விபத்துல சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில ராமச்சந்திரா மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அவர் சிகிச்சைக்கு பணமின்றி இருந்தது அறிந்து உடனே விஜய் 8 லட்சம் ரூபாய் சிகிச்சைக்கு கொடுத்திருக்காரு. அந்த பெண் உயிர் பிழைத்து குணமாகி தற்போது நலமாக இருக்காங்க. இந்த தகவலை விஜய் மக்கள் இயக்கத்தில் முக்கிய பதவியில் இருக்கும் ஒருவர் தற்போது வெளியிட்டிருக்காரு. ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்க சர்வம் தாளமயம் படம் டோக்கியோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட இருக்கு. ராஜா மேனன் இயக்கத்துல உருவாகி உள்ள படம் சர்வம் தாளமயம். ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மிருதங்க வித்வான் ஒருவரிடமிருந்து கல
விரும்புகிறான் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இளைஞன். அவனுடைய நிலையை காரணம் காட்டி வித்வானிடம் இருந்தும் கர்நாடகா இசை சமூகத்திலிருந்தும் நிராகரிக்கப்படுகிறான். சாதி பிரச்சனையை தாண்டி அவனின் இசை ஆசை நிறைவேறியதா என்பதுதான் படத்துடைய கதை. காஷ்மீர், ஷில்லாங், ஜெய்ப்பூர், கேரளா உள்ளிட்ட பல இடங்கள்ல இதன் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த படம் 31வது டோக்கியோ சர்வதேச திரைப்பட விழாவில திரையிட தேர்வாகி இருக்கு. இந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கும் இந்த திரைப்பட விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறுது. வெளிநாட்டு ஷாப்பிங் மால் ஒன்றில் நடிகர் விஜய் தனது மகளுடன் உணவருந்தும் புகைப்படங்கள் வைரலா பரவிட்டு வருது. தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா விளங்குபவர் நடிகர் விஜய் தற்போது சர்க்கார் பட வேலையில பிஸியா இருக்காரு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. இதுல விஜய் பேசிய பஞ்ச் டயலாக்குகள் வைரல் ஆகிட்டு வருது. பெரும் ரசிகர் கூட்டத்தை கொண்டுள்ள விஜய் அவர்களை அவ்வப்போது சந்திப்பதுடன் சமூக பிரச்சனைகளிலும் தனது பங்களிப்பு செலுத்திட்டு வராரு. நடிப்பு, ரசிகர்கள், சமூக பிரச்சனைகள் என பிஸியா இருக்கும் விஜய் தனது குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த வகையில கனடாக்கு அவர் குடும்பத்துடன் சென்றிருக்காரு. அப்போது அங்குள்ள டோரண்டோ ஈடன் சென்டர் ஷாப்பிங் மால்ல நடிகர் விஜய் தனது மகள் திவ்யா சாஷாவுடன் உணவருந்தினாரு. கூட்டமாக இருக்கும் அந்த உணவகத்துல அப்பாவும் மகளும் ஜாலியா அரட்டை அடித்துக் கொண்டு உணவருந்தினாங்க. இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது. விஜய் ரசிகர்கள் அந்த புகைப்படங்களை தங்களது சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டுட்டு வராங்க.